இது வந்து வேக்சின் எடுத்தவங்களுக்கு கூட ஃபாஸ்டா பரவுது. வேக்சின்ல இருக்கிற ஆன்டிபாடிஸ் இந்த வேரியண்ட்டை ப்ரிவென்ட் பண்றது கிடையாது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. பரவுற தன்மை அது ரொம்ப அதிகம். நம்ம இந்த டைம்ல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மறுபடியும் கவர்மெண்ட் நம்மளுக்கு அறிவிச்சிருக்கிற கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது கோவிட் வேரியன்ட், அதாவது இது ஒமிக்ரானோட சப் வேரியன்ட். இந்த வேரியன்ட் பேரு BF7. இந்த வேரியன்ட்டுக்கும் ஒமிக்ரானுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட அதுல காஸ் பண்ண மாதிரி சிம்பிள் சிம்டம்ஸ் தான், காஃப், ரன்னிங் நோஸ், ஃபீவர், இந்த மாதிரியான ஒரு சிம்டம். ஏன் இந்த வேரியன்ட் வந்து மற்ற நாட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ஸ்டடீஸ் இந்த வேரியண்ட்டோட யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வேக்சின் எடுத்தவங்களுக்கு கூட ஃபாஸ்ட்டாக பரவுது. வேக்சின்ல இருக்கிற ஆன்டிபாடிஸ் இந்த வேரியண்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறது கிடையாது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்மிசபிள் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பரவுற தன்மை அது ரொம்ப அதிகம் அப்படின்னு சைனா போன்ற கண்ட்ரியில வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சைனாவில் சடனாக இந்த வேரியண்ட்டோட கேசஸ் ரொம்ப ஜாஸ்தியாக ஒரே வாரத்தில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, யூஎஸ்லேயும் சில இடத்துல வந்து இந்த வேரியண்ட்டோட கேசஸ் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு இருக்கு. அண்ட் இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போதைக்கு கேஸ் ரிப்போர்ட்ஸ் பற்றி பார்த்தோம்னா மைல்டு வேரியன்ட் தான், அதாவது எந்த சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸும் இது கிரியேட் பண்ணலை. பட் ஒரு இதோட இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஒரு வைரஸ் உடம்புக்குள்ள என்டர் ஆனதுலேருந்து டிசீஸாக அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற டைம், அது வந்து இந்த வைரஸோட வேரியண்ட்டுக்கு ரொம்ப கம்மி. ஸோ ஒரு வைரஸ் அந்த பாடியில் என்டர் ஆனோடனே இன்குபேஷன் பீரியட் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும்தான். ஸோ ரெண்டு நாள்லேயே வந்துட்டு சிம்டம்ஸ் தெரிய வாய்ப்புண்டு. அண்ட் நம்ம இப்போ நம்ம நாட்டில் நம்ம இவ்வளோ இந்த ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு வேரியண்ட் என்னதான் சிம்பிள் அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் பண்ணாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அது ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் யூஸ்வலாக நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி கூட, ஒரு வேரியண்ட்டுக்கும் இன்னொரு வேரியண்ட்டுக்கும் ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்குமே டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ இது மற்ற கண்ட்ரியோட ரிப்போர்ட்டிங். இப்போதான் நம்ம ஊரில் இந்த BF7 புது சப் வேரியண்ட்டை ஒரு ஃபியூ கேசஸ் குஜராத்தில், ஒரிசாலெலாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பிகாஸ் இது ரொம்ப ஜாஸ்தி ஃபாஸ்ட்டாக பரவுற தன்மை இருக்கிறனால இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. மற்ற நாட்டில் இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த டைமில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக நம்ம இம்யூனிட்டி பில்ட் பண்ணிக்கணும் ஒன்று. ரெண்டாவது இது ஒரு ஃப்ளூ சீசன். ஸோ இதுக்கும் ஃப்ளூக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஃப்ளூவில் வந்து ஸ்டமக் ஃப்ளூ வரும். இந்த வேரியண்ட்லேயும் வந்து காஃப், ஃபீவர், இது இல்லாமல் ஸ்டமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், வாமிட்டிங், லூஸ் மோஷன் இதெல்லாமும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு மற்ற கண்ட்ரியில். ஸோ ஃப்ளூக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாதனால ஒருத்தருக்கு வீட்டில் ஒரு காமன் கோல்டோ, ஃபீவரோ, ஃப்ளூவோ இருந்துச்சுன்னா இமீடியட்டாக போய் டாக்டரை பாருங்க. சாதாரண கோல்டோ, காஃப், ஃபீவர் மாதிரி இந்த வாட்டி ஃப்ளூவை ட்ரீட் பண்ண வேண்டாம், நீங்களாம் மெடிசன்ஸ் எடுத்துக்க வேண்டாம் அப்படி நீங்கள் டாக்டர் கிட்ட போய் பார்த்து இது ஃப்ளூ அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எதுக்கும் ஒரு ஐசோலேஷன்ல இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த சிம்டம்ஸ் போகிற வரைக்கும் வீட்டில் நம்ம செல்ஃப் ஐசோலேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் பழைய மாதிரி சோஷியல் டிஸ்டன்சிங், ஹேண்ட் ஹைஜீன், மாஸ்க் போடுறது அவசியம். இது கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. கோவிட் மெஷர்ஸை எப்போவுமே நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்கும் போது எந்த ஒரு வேரியன்ட் வந்தாலும் நம்ம வேக்சினேஷன் பிளஸ் நம்ம எடுக்கிற இந்த மெஷர்ஸ்னால அதோட சிவியரிட்டியை நம்மளே ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்.